இது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். திரும்ப திரும்ப ஆண்டவர் இதை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த அனுக்கிரக வருஷம் என்பது எங்கே வருகின்றது என்று பார்க்கும் பொழுது, லூக்கா 4வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்த நாசரேத் என்னும் ஊருக்கு சென்று வேதாகமத்தை எடுத்து வாசிக்கின்ற ஒரு நிகழ்வு நமக்கு நினைவிலே வருகின்றது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார் என்று அவர் வாசித்த அந்த வேதாகம பகுதி ஏசாயா 61 இருக்கின்றதை பார்க்கின்றோம். அங்கேயும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்று சொல்லி. இங்கே 61வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்று. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அதிகாரத்தில் பார்க்கும்போது 56, 57, 58, 59 பெரும் துன்பங்கள். அந்த துன்பங்களை தாண்டி வரும்பொழுது அனுக்கிரக வருஷத்தை ஆண்டவர் கொடுக்கின்றவராயிருக்கின்றார். 2020 எவ்வளவோ துன்பங்களை நாம் சந்தித்தாலும் ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கின்றபடியினாலே அவர் இதை அனுக்கிரக வருஷமாக நமக்கு அருள சித்தமாயிருக்கின்றார். விசுவாசிக்க வேண்டும் அல்லவா? நாம் வந்து ஜோசியக்காரர்கள் அல்ல, நாம் வாக்குத்தத்தை நம்புகின்ற தேவனுடைய ஜனமாயிருக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நீதியை சரி கட்டுவார் என்று சொல்கிறது. துயரப்படுகிறவர்களை ஆண்டவர், சிறுமைப்பட்டவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். துதியின் உடையை கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இந்த அதிகாரத்திலே வருகின்ற வசனங்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறது, நம்முடைய இலக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டு இருப்போமே ஆனால் அவர் அந்த இலக்கை கட்டுவதற்காக இந்த வருஷத்துல எதெல்லாம் பாழாய் கிடந்ததோ அதெல்லாம் கட்ட போகின்றாராம். இட் இஸ் அ ரீபில்டிங் இயர் ஃபார் அஸ். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 61வது அதிகாரம் 4வது வசனத்திலே, அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். எதெல்லாம் இடிந்து போயிருக்கிறோம், எதெல்லாம் உடைந்து போயிருக்கிறோம், உடைந்து போன கட்டிடங்கள், உடைந்து போன ஆத்மா, உடைந்து போன வேலை, உடைந்து போன வியாபாரம், உடைந்து போன ரிலேஷன்ஷிப், உறவுகள் எல்லாவற்றையும் God is going to rebuild in this year of favor. தயவின் இந்த வருஷத்திலே, அனுக்கிரக வருஷத்திலே அவர் கட்ட போகிறார். இரண்டாவது, நாம் இலக்கை நோக்கி ஓடும் பொழுது பல பேர் அந்த இலக்கை அடைவதற்கு நமக்கு உதவி செய்வார்கள். கடந்த வருஷத்தில் நம்ம காட்டி கொடுத்தவர்களை போல விட்டுட்டு ஓடி இருக்கலாம், ஆனால் இந்த வருஷத்தில் மறுஜாதியார் என்று சொல்லி அவங்க நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சிலரை அனுப்ப போகிறார் நம்முடைய வருஷம், இந்த வருஷத்தில் நம்முடைய இலக்கை அடைவதற்காக. 5வது வசனத்தில் பார்க்கும்போது, மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர், நம்ம புத்திரர் இல்லை அந்நிய புத்திரர், உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சத்தோட்டக்காரருமாய் இருப்பார்கள் என்று சொல்லி, நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியர் எனப்படுவீர்கள். எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் இல்ல அனுக்கிரக வருஷத்துல. பிரியமானவர்களே, எவ்வளவு உடைந்து போயிருந்தாலும் God is going to rebuild us this year. நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று சொல்லி காத்துக்கொண்டு அழுது கொண்டு ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு காத்து கொண்டு இருப்பீர்கள், ஆனால் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்துல He is going to rebuild, எல்லாவற்றையும் திரும்ப கட்ட போகின்றார். பலர் நமக்காக உதவி செய்ய போகின்றார். இந்த நம்பிக்கையோடு எந்த நாளை துவங்குவோம்? பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த வார்த்தை, இந்த காட் மார்னிங் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்குமேயானால் நான் சொல்வதெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நமக்கு ஒரு நல்ல மீம்ஸ் வந்ததுன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஜோக் வந்ததுன்னா உடனே ஃபார்வர்ட் பண்ணுறோம்ல. ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரேயானால் இதை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நண்பர்களுக்கும், எவ்வளோ குரூப்ஸ் வச்சுருக்கோம் அங்கே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வருஷத்துக்கு நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் உங்களை ஏவுவாரேயானால் அதை செய்யுங்கள். குட் மார்னிங்.